हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मास्टर प्लान टीएनपीएससी वीडियो नम्बर टीएनपीएससी ग्रूप फोर बीएओ एग्जाम तमिल मादरी विनाताल रेंडावद विनाताल दा वंदु पाकपोरोम मोत्त मदिपेंगल वंदु 100 नींगे वंदु इंद क्वेश्चन्स वंदु डिस्क्रिप्शन कुडुक्कुरेन एलुदि पारुंग उंगलोड तवरुगलै तिरुत्तिकोंग अप्पदान वंदु नम्म वंदु ग्रूप फोरल अंद तवर पण्ण माट्टोम सरिंगला सो तमिळुक्कु दान वंदु मोत्त मदिपेन 100 इरुक्कुरनाल अदा दान नम्म वंदु निरैय वंदु फोकस पण्ण वेंडिय अवश्यम इरुक्कु सो इंद क्वेश्चन्ल ना वंदु பழைய கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த குரூப் டூவில் வந்து பார்த்தோம் மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து 15-18 கொஸ்டின் வந்து பழைய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பழைய கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து பழைய புக்ஸை வந்து எடுக்கணும். அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த புக்ஸில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த கொஸ்டின்ஸை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார் அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் தான் வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக பொறுத்துக. இந்த பொறுத்துக அப்படின்றது வந்து புலவர்கள் ஆதரித்த வள்ளல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புலவர் பாருங்கள், புகழேந்த புலவர். அதற்கு நேராக இருக்கிறத பாருங்கள், சந்திரன் ஸ்வர்கி, இவங்க ரெண்டு பேருமே நேராக மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, கரெக்டு. அடுத்து வில்லிபுத்திரரார், இவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா, வக்கை பாகை வரபதி ஆட்கொண்டான். இதுவும் கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்ததாக கம்பரை பாருங்கள், திருவண்ணநல்லூர் சடையப்பாளர். இதுவும் கரெக்டாக பொருந்திருக்கு. உமரப்புலவர் பாருங்கள், உமரப்புலவர் ஆதரித்தவர் சீதாக்காதி. இதுவும் கரெக்டாக பொருந்திருக்கு. சீதாக்காதி தான் வந்து உமரப்புலவரை ஆதரித்தார். அப்போது ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. ஸோ இந்த பொறுத்துக்கர் அப்படின்றது நேர நூலர் கூட பொருந்தலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மேட்ச் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் மூன்றாவது கொஸ்டின், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் வரி யாருடைய நூல்களை குறிக்கிறது அப்படின்னா, ஆன்சர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அப்படின்னா அதை பாடினவர் யாருன்னு கேட்டால் கபிலர்னு போடலாம். சரிங்களா? பட் ஆனால் அந்த வரிகள் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா, திருவள்ளுவரை தான் குறிக்குது. திருவள்ளுவர் திருக்குறளை தான் வந்து இந்த கபிலர் வந்து திருவள்ளுவர் மாலையில் பாராட்டி பேசியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா, லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோ என்ற ஆங்கில வார்த்தைக்கு நேரான தமிழ் பழமொழி எது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ நகமும் சதையும் போல. சரிங்களா? ஓகே, அடுத்ததான் ஐந்தாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் என்று பாடியவர் யார் அப்படின்னா, ஆன்சர் இதை வந்து பேர்களை வந்து நம்ம வந்து அவருக்கான அடைமொழியை தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனால் யாருன்னு தெரிஞ்சு வைக்கணும். அவங்களோட அடைமொழி தெரிஞ்சாதான் இதை இதற்கான ஆன்சரை நம்ம வந்து பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார், அதாவது தேசிய கவி என்று அழைக்கப்படும் பாரதியார் தான். சரிங்களா? அடுத்ததான் ஆறாவது கொஸ்டின், விருந்தே புதுமை என்றவர் யார், விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி தொல்காப்பியர் அவர்கள் தான் வந்து விருந்தே புதுமை என்று கூறியிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததா ஏழாவது கொஸ்டின், உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது டேஷ் 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 விடுபட்டவே நிரப்புக. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உலந்தும் உளவே தலை. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததாக எட்டாவது கொஸ்டின், குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுதிக்காக தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி சு சமுத்திரம் அவர்கள் தான் வந்து குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதைக்காக தமிழக அரசின் பரிசை பெற்றவர். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக முத்தொள்ளாயிரம் தொடர்பான இணையை பொறுத்துக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோழ நாடு. சோழ நாடு அப்படின்றது இது வந்து பழைய புக்கில் இருக்குது. சோழ நாடு அப்படின்றது சோறுடைத்து கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. சரியா? சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு வந்து எது அப்படின்னா முத்துடைத்து. சரிங்களா? சேர நாடு அப்படின்னா வேளமுடைத்து பார்த்துக்கோங்க. தொண்டை நாடு அப்படின்றது சான்றோர் உடைத்து. அப்போ ஒன்றுக்கு ஒன்று சேமாக தான் பொருந்திருக்கு. அப்புறம் வந்து ரெண்டாவது இதுக்கு நாலாவது ஒன்று நாலு, அதுக்கப்புறம் சேரர் வந்து வேடமுடைத்து 2, 3. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்க? ஓகேவா? அடுத்ததாக பத்தாவது கொஸ்டின் போயிடலாம். ஈயாய் என்பதற்கான சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. ஈயாய் அப்படின்னா ஈவாய் என்று அர்த்தம். அதாவது எதிர்ச்சொல் அப்படின்ற போது ஈயாய் அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் ஈவாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததா 11 கொஸ்டின், யாருடைய வசன கவிதைகளை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் பிச்சைமூர்த்தி ஈடுபட்டார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்படின்றவர் யாரு? பாரதியார். சரியா? பாரதியாருக்கு அப்புறம்தான் வந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சைமூர்த்தி அவர்கள்.
அடுத்ததா 12வது குவெஸ்டின், 2000 ஆண்டுகளாக வழக்கில் உள்ள மருந்து எனும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படினா ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு அப்படிங்கற நூல்ல தான் வந்து மருந்து அப்படிங்கற சொல் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்ததா 13வது குவெஸ்டின் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படினா ஆன்சர் ஆப்ஷன் சி மேக்ஸ் முல்லர் அவர்தான் வந்து தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் சரிங்களா பழைய 10th புக்ல இருக்கு சரிங்களா ஓகே அடுத்ததா 14வது குவெஸ்டின் கீழ்கண்டவற்றில் இல் பொருள் ஓமேனிக்கு எடுத்துக்காட்டாக எதை கூறலாம் அப்படினா ஆன்சர் ஆப்ஷன் சி பொன்மலை பொழிந்தது போல இதை வந்து இல் பொருள் ஓமேனிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சரிங்களா அடுத்ததா தவறான இணையை கண்டுபிடிக்கணும் அடுத்த குவெஸ்டின்ல சோ இதுல வந்து தவறான இணை எது அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் எது கூட பொறுத்திருக்கு காடு அப்படின்றது அத்தி அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் செகண்ட் ஒன் வந்து காடு ஆரணின்னு சொல்லிருக்காங்க தேர்ட் ஒன் காடு கணயம்னு சொல்லிருக்காங்க அடுத்து காடு முதைன்னு சொல்லிருக்காங்க இதுல தவறானது வந்து காடு அத்தி அப்படின்றது தவறானது சரிங்களா சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்ததா 16வது குவெஸ்டின் காற்றின் வேகத்தை பற்றிய தனது பாடலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை இள நாகனார் தான் வந்து காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் சரியா அடுத்ததா 17வது குவெஸ்டின் வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வள்ளினம்பரின் லகரம் எவ்வாறாக திரியும் அப்படின்னா லகரம் வந்து ரகரமாக திரியும் ஓகேவா ரகரமாக திரியும் ஓகே அடுத்ததா பட்டி மண்டபம் அதாவது பட்டிமன்றம் பற்றி கூறும் நூல்களில் தவறானது எது எவை இது வந்து 10th புக்கில் இருக்குது நீங்கள் வந்து அந்த பட்டிமன்றம் அந்த டாப்பிக்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரம் எஸ் இடம்பெற்றிருக்கும் அடுத்து சீர்த்த காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அப்படின்றது மணிமேகலை எஸ் இதுவும் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது அழகிய வாய்மொழி அப்படின்றது திருவாசகம் இதுவும் இடம்பெற்றிருக்கும் ராம அவதாரம் அப்படின்றது கம்பராமாயணம் இதுவும் இடம்பெற்றிருக்கும் அப்போ வந்து அனைத்துமே சரியானது தான் எதுவுமே தவறு கிடையாது சரிங்களா இதை மறைமுகமாக கொடுத்துருக்கு சரிங்களா ஓகே அடுத்ததா 19வது குவஸ்டின் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரத்தில் இருந்தால் ஞாயிறும் போற்றுது மாமலை போற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் பாடியிருப்பார் சரிங்களா அடுத்ததா 20வது குவஸ்டின் திரைப்பட பாடல்களில் திருக்குறள் கருத்துக்களை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து அதாவது உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் வந்து திரைப்பட பாடல்களில் திருக்குறளை கருத்துக்களை எழுதியிருக்கிறார் சரிங்களா ஓகே அடுத்ததா 21வது குவஸ்டின் நிலம் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் எனும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஓகே அடுத்ததா 22வது குவஸ்டின் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் என்று தமிழ் கும்மியை பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததா 23வது குவஸ்டின் சொல்லின் இறுதியில் வரா எழுத்துக்கள் பொருத்தமற்றது எது அப்படின்னா சொல்லின் இறுதியில் வந்து எப்பவுமே வந்து ஆயுத எழுத்து வராது இதுவும் கரெக்டானதுதான் இறுதியில் வரா எழுத்துக்களுக்கு பொருத்தமற்றதாக கேட்டிருக்காங்க ஸோ நகர வரிசை எழுத்துக்கள் இதுவும் வந்து சொல்லியில் இறுதியில் வராது இக்கு இங்கு இச்சு அதாவது இது வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த பெயர் ஒரு பெயரை குறிக்கும் போது வரும் பட் ஆனால் அந்த தமிழ் சொற்களில் இக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து லாஸ்டில் வராது இது வந்து பொருத்துவதற்கு இதுக்காக வரும் சேர்க்கறக்காக அதாவது என்ன சொல்ல வலுவு சொற்களில் அந்த சேர்க்கறக்காக வரும் சரிங்களா பட் ஆனால் அந்த சொல் முடிவில் கண்டிப்பாக வராது செய்தும் கரெக்டான ஆன்சர் இப்போ என்னதான் பொருந்தாது எது அப்படின்னா லகர வரிசை எழுத்துக்கள் தான் வந்து சொல்லின் இறுதியில் வராது ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் பொருத்த மற்றதுன்னு கேட்டிருக்காங்க லா வரிசை எழுத்துக்கள் ஓகே அடுத்ததா வாய்மொழி இலக்கியம் எனப்படுபவை எவை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நாட்டுப்புற பாடல்கள் தான் வந்து வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததா 25வது குவெஸ்டின் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தாய் மாணவர் அவர்கள் தான் வந்து
இந்த வரிகளை பாடியவர் சரிங்களா. இந்த மாதிரி பராபரமே அப்படின்னு வந்துட்டா ஒன்று தாய்மானவர் இல்லைன்னா அவரோட மாணவர் அவர் பேர் வந்து இந்த குலம் காதி நாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சரிங்களா. அடுத்த 26வது சீன் புல்வெளியெல்லாம் பூக்காடகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கிய கட்டி நிறுத்திய கலை கூடம் என்று கவிதை வரிகள் யாருடையது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தாராபாரதியோடது சரிங்களா. அடுத்த 27வது சீன் குன்றேறி யானை போரு கண்டற்றால் தங்கைதான் உண்டாக செய்வான் வினை இக்குரட்பாவில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவமை அணி இடம்பெற்றுள்ளது சரிங்களா. ஸோ இந்த அணிகளுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா குரட்பாவுக்கான அணியும் போட்டாச்சு. அடுத்த அணுவை துளைத்து எல்கடலை புகட்டி குருக தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஔவையார் அவர்கள் தான் சரிங்களா. அடுத்ததாக 29வது கொஸ்டின் கைலை எனும் வடமலைக்கு தெற்கே தெற்கு மலை அம்மை என்ற வரிகளை உடையது யாருடையது அப்படின்னா ஆன்சர் குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூலில் இடம்பெற்றுருக்கு சரிங்களா. அடுத்ததாக 30வது கொஸ்டின் ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி ஏற்றரும் சென்னி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பெரும்பான்மை படையில் தான் வந்து ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது சரிங்களா. ஓகே அடுத்ததாக 31வது கொஸ்டின் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்றது பொறுத்துக்க பாருங்கள் தமிழ் இன்பம் அப்படின்றது முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்த அலையோசை அப்படின்றது வந்து ரெண்டாவது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. மூணாவது பாருங்கள் சித்திரப்பாவை அப்படின்றது முதல் ஞானபீட விருது பெற்றது. வேருக்கு நீர் அப்படின்றது சாகித்ய அகாடமி பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அதாவது ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதின நூல் சரிங்களா. அப்போ ஆப்ஷனை பொறுத்துங்க 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஓகே அடுத்ததான் 32வது கொஸ்டின் எட்டு தொகை நூல்களில் இறுதியாக தொகுக்கப்பட்டது எந்த நூல் அப்படின்னா எட்டு தொகை நூல்களுள் இறுதியாக தொகுக்கப்பட்டது வந்து கலித்தொகை தான் வந்து எட்டு தொகை நூல்களுள் இறுதியாக தொகுக்கப்பட்டது சரிங்களா. முதல்ல தொகுக்கப்பட்டது அப்படின்னா குறுந்தொகை சரிங்களா. ஓகே அடுத்ததான் 33வது கொஸ்டின் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் எந்த எழுத்து தோன்றும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ரகர எழுத்துக்கள் தோன்றும் சரிங்களா சின்னரா. ஓகே அடுத்ததான் 34வது கொஸ்டின் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடிய புலவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கனக சுப்ரத்தினம் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்ததான் 35வது கொஸ்டின் எண்ணி துணிக கருமம் என்று பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா. அடுத்ததா 36வது கொஸ்டின் முன்றில் எனும் வார்த்தை எதனை குறிக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணை ஆப்ஷன் சி திண்ணையை தான் குறிக்குது சரிங்களா. அடுத்ததாக பொருத்துகளை வந்து இந்த நூலகம் ஸ்டார்ட் பண்ண டேட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஊவேசா நூலகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் 1942 தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து கீழ் திசை நூலகம் நூலகம் வந்து 1869. அடுத்து கன்னிமாரா நூலகம் வந்து 1860. ஸோ மாடிஃபை பண்ணது வந்து 1896. பூம்புகார் நூலகம் அப்படின்றது வந்து 1773 தான் வந்து பூம்புகார் நூலகம் அப்படின்றது வந்து 1973 தொடங்கப்பட்டது சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஓவேசா 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. இதே இது அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு கேட்டால் 2010 வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டது சரிங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 தொடங்கப்பட்டது. அடுத்ததான் 38வது கொஸ்டின் ஞான சுடர் விளக்கே ஏற்றினேன் நாரனுக்கு ஞான தமிழ் புரிந்தேன் நான் என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பூதத்தாழ்வாருடையது சரிங்களா. ஸோ இந்த பூதத்தாழ்வார் அப்படின்றவர் ரெண்டாவது ஆழ்வார். முதல் ஆழ்வார் வந்து பொய்கை ஆழ்வார், மூணாவது வந்து பேயாழ்வார் சரிங்களா. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் கடுப்ப புனைவில் அப்படின்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் நெடுநல்வாடை. அதை வந்து இயற்றவர் யார் நக்கீரர். இது வந்து மறைமுகமாக கேட்டிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணும் சரிங்களா. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா வந்துட்டு மணிமேகலை அதே சீத்தலை சாத்தனார் சரிங்களா. புறம் போந்தன்ன அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வருவார். இங்கே கடுப்ப புனைவில் இருக்குது நெடுநல்வாடை நக்கீரர் சரிங்களா.
அடுத்ததா தன் பொருணை நதி என்பது எந்த ஆற்றை குறிக்கும் அப்படின்னா தாமிரபரணி ஆற்றை குறிக்கும். தன் பொருணை நதி வந்து தாமிரபரணி ஆற்றை குறிக்கும். ஓகே, அடுத்ததா 41வது க்வெஸ்சன். களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூற்றில் தான் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. ஓகே, அடுத்ததா வந்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. எந்தது வந்து பொருந்தவில்லை அப்படின்னா இது பாருங்க, திருமுருகாற்றுப்படை அப்படின்றது ஆற்றுப்படை நூல். இது வந்து அடுத்து சி பாருங்க, பெரும்பான்ற்றுப்படை இதுவும் ஆற்றுப்படை நூல். மலைப்படுகடாம் இதுவும் ஆற்றுப்படை நூல். அப்போ வந்து நமக்கு வந்து பொருத்தமில்லாத வந்து நெடுநல் வாடை, இதுதான் வந்து ஆற்றுப்படை நூல் அல்லாதது. ஸோ அதை பொருந்தாத ஒன்று வந்து நெடுநல் வாடை. சரிங்களா. டைடைன்னு கொடுக்குவோம், அதை எடுத்துக்கக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா. ஏன்னா மலைப்படுகடாம் அப்படின்றது கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா. அடுத்ததான் 48வது க்வெஸ்சன். பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் அதிகமாக எந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டன அப்படின்னா முதுமக்கள் தாளிகள் அப்படின்னாலே ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி. ஓகேவா. அடுத்ததா 44வது க்வெஸ்சன். மிகச்சிறந்த கப்பற்படையை கொண்ட பல நாடுகளை வென்ற மன்னன் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர சோழன் அவர்கள் தான் வந்து மிகச்சிறந்த கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்ற மன்னர். சரிங்களா. ஓகே, அடுத்ததா 45வது க்வெஸ்சன். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் உத்தமமான மனிதர் என்று ஈவேரா யாரை பார்த்து பாராட்டுகிறார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி முகமது இஸ்மாயில். இவங்களை தான் வந்து இந்த மாதிரி பெரியார் வந்து பாராட்டுறாங்க. சரிங்களா. இதே வந்து பெரிய அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா, அரசியல் வானில் கவ்வி இருந்த இருளை அகற்ற வந்தவர் இந்த காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. பெரியார் வந்து உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காயிதே மில்லத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா. இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்ததா 46வது க்வெஸ்சன். செல்வத்து பயனே ஈதேல் துய்பம் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னா புறநானூறு. சரிங்களா. ஓகே, அடுத்தா தமிழை வன்மொழி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான். அடுத்ததா 48வது க்வெஸ்சன். கோச்சுரா எரிந்தன சுருங்கிய மரபின் முடிமுதிர் பரதவர் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நற்றினையில் தான் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்ததா 49வது. சிலையடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி காலமேக புலவர் தான் வந்து சிலையடை பாடுவதில் வல்லவர். நெக்ஸ்ட்டு 50வது க்வெஸ்சன். மோப்ப குலையும் அணிச்சம் அப்படின்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருக்குறள். சரிங்களா. அடுத்து காலின் ஏழடி பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு வர வரி வந்து பெருநாராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, இது வந்து கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பலர் புகுவாய் அடைப்ப கடவுணர், வாயில் அடைக்கும்போது யாராவது சாப்பிட்டீங்களா சாப்பிட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வந்து குறுந்தொகை. சரிங்களா. அப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள் 4312 ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அடுத்த 51வது க்வெஸ்சன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர். அடுத்ததா பாருங்க சரியான இணை எது. அந்த மரபு சொற்கள் பூ கொய் அப்படின்றது வந்து சரிதான், இலை பறி இதுவும் சரி, பால் குடி அப்படின்றது கிடையாது, பால் பருகு தண்ணீர் குடி. ஓகே, நம்ம இது த்ரீயும் ஃபோரும் தவறானது. சரியற்ற இணை வந்து 3 and 4 ஆப்ஷன் டி. சரிங்களா. அடுத்தது 52வது க்வெஸ்சன். தமிழ் மொழியை எழுத தமிழ் எழுத்து வட்டெழுத்து என இரு எழுத்துக்கள் இருந்தன வழக்கில் இருந்தன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அரச்சலூர் கல்வெட்டு. சரிங்களா. ஓகே, அடுத்தது 54வது க்வெஸ்சன். கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய தத்துவ நூல் எது. தத்துவ நூல் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற நூல் தான் வந்து கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய தத்துவ நூல். சரிங்களா. அடுத்தது 55வது க்வெஸ்சன். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் வயல்வார் என்ற வரி எந்த நூலில் இடம், அதாவது யார் பாடினது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் பாடிய வரிகள். ஓகே, அடுத்தது 56வது க்வெஸ்சன். எனக்கு பிடித்த நூல்களுள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி நேரு அவர்கள் தான். சரிங்களா.
அடுத்தது 57 குஷின் திருவிக்காவின் தமிழ் நடையை மலை என கூறியவர் யார் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் வந்து திருவிக்காவின் தமிழ் நடையை மலை என்று கூறியிருக்கிறார் அடுத்தது 58 குஷின் மூவேந்தர்களின் செய்திகள் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அசோகர் கல்வெட்டு அடுத்து 59 குஷின் வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் யாவர் அப்படின்னா சித்தரை பற்றி ஒரு குஷின் எப்போவுமே கேட்டுட்ருக்காங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கமண சித்தர்கள் சரிங்களா கமண சித்தர்கள் அடுத்ததாக 60 குஷின் பால்வார் பிரேஞ்சி கதிரன அக்கதிர் ஏற்களு செல்வம் கரை களம் நிறைக என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தகடூர் யாத்திரை அப்படின்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்ததா 61 குஷின் ஏகலைவன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா ஏகலைவன் அப்படின்றது அம்பு விடுறவங்களை குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் டி பாருங்கள் அம்பு விடுதலில் வல்லவரை தான் குறிக்கும் ஏகலைவன் அப்படின்ற சொல் அடுத்ததா பாருங்கள் சாப விமோசனம் பொன்னகரம் என்ற சிறுகதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் அவர்கள் அடுத்து 63 குஷின் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா வந்து ராவண காவியத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார் சரிங்களா இதே மாதிரி அறிஞர் அண்ணா பழைய புக்கில் இருக்குது அதாவது கலிங்கத்துப்பரணி அப்படின்ற நூலையும் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார் சரிங்களா அடுத்ததான் 64 குஷின் இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பேர்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிக்கா அவர்கள் தான் கூறியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து 65 குஷின் எருது கட்டி எனும் மாடு தழுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்றதான் வந்து தெரிவிக்கிறது இந்த ஏர் தழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பா மாலை சரிங்களா இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டால் ரெண்டு நூல் இருக்கு ஒன்று வந்து கலித்தொகை அது வந்து சங்க நூல் அதுக்கப்புறம் இருக்கிற நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பண்பாட்டில் சிறந்தது தமிழ்நாடு ஸோ இந்த விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பண்பாட்டில் சிறந்தது எது அடுத்து செகண்ட் ஒன் தமிழ்நாட்டின் பண்பாடு எது அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள் தமிழ்நாட்டின் சிறப்பு எது அதுக்கப்புறம் தமிழ்நாடு பண்பாடு சிறந்ததா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க க்வெஸ்சன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாட்டின் சிறப்பு எது தமிழ்நாட்டின் சிறப்பு பண்பாடு ஓகேவா ஓகே அடுத்து 67 உவமையியல் தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு உவமையியல் அடுத்து 68 குஷின் சிறுபஞ்சு மூலம் குறிப்பிடும் 5 மூலிகை வேர்களுள் பொருத்தமற்றது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மலை வேம்பு தான் வந்து பொருத்தமில்லாது கண்டங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதெல்லாம் வந்து இந்த சிறுபஞ்ச மூலத்தில் வர வேர்கள் அடுத்ததா 69 குஷின் விருத்தம் எனும் வெண்பாவின் முதல் காப்பியம் எது அப்படின்னா வெண்பாவில் உள்ள முதல் விருத்தம் அப்படின்ற வெண்பாவில் முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி சரிங்களா அடுத்ததா வணக்கம் வள்ளுவ என்றும் கவிதை நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 2004 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அடுத்ததா 71 குஷின் திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது திருக்குறள் எனும் நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி இருந்ததாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கி ஆப்பே விஸ்வநாதம் அவர்கள் தான் சரிங்களா அடுத்ததான் 72 குஷின் இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையும் இருந்தோர்க்கு அரும்புணர்வு இன்பம் என கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை தான் சரிங்களா அடுத்ததா குசேல பாண்டியன் தன் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு இறைவனை வேண்டி கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம் சரிங்களா அடுத்ததா 74 குஷின் பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவரை
குறிப்பிடுபவர் யார்? கல்லாதவரை குறிப்பிடுபவர் வள்ளுவர் தான். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்த 75வது குவெஸ்டின், தஞ்சை மகனை பார்த்து தந்தை மகனை பார்த்து மணி அடித்து விட்டது, பள்ளிக்கு உடனே செல் என்று கூறுவது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி, நேர்கூற்று வாக்கியம். அடுத்த 76வது குவெஸ்டின், தொல்காப்பியர் எதை மொழி நிறைவு இழவே என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னா, குற்றெழுத்து 5 தான் வந்து மொழி நிறைவு இழவே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த 77வது குவெஸ்டின், தவறானது எது? தவறானது அப்படின்றது வந்து ஆப்ஷன் 3 அக்து அப்படின்றது வந்து சரியானது. ஸோ தவறானது அப்படின்றது மீ ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து தவறானது. டமாரம், பிரியா, பருஷியர் இதெல்லாம் வந்து ஒரு பேரை குறிக்கிறது. ஸோ அதனால் வந்து 1, 2, 4 இது வந்து தவறானது. அக்து அப்படின்றது சரியானது. எப்பவுமே வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு இடையில தான் வரும், சரியா? ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு இடையில தான் வரும். ஸோ அதனால் அக்து அப்படின்றது சரியாக தான் வந்திருக்கு. அடுத்ததாக 78வது குவெஸ்டின், கரகாட்டத்தில் அடிப்படை என கருதப்படுவது எது அப்படின்னா, குடக்கூத்து அப்படின்றதான் வந்து கரகாட்டத்தில் அடிப்படை என்று கருதப்படுகிறது. அடுத்ததாக 79வது குவெஸ்டின், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணம் உண்டு என்றவர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்ததாக 80வது குவெஸ்டின், தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான். அடுத்ததாக 81வது குவெஸ்டின், நனிக்கடித்து இலக்கண குறிப்பு தருக. நனிக்கடித்து அப்படின்னா நனி அப்படின்றத பாருங்க, சால, தவ, உரு, நனி, கடி அப்படின்னு வந்தாலே ஆன்சர் ஆப்ஷன் பி, உரிச்சொல் தொடர். அடுத்து கீரா என அழைக்கப்படுவர் யார்? கீரா அப்படின்னா கீ ராஜநாராயணன். அடுத்ததாக 83வது குவெஸ்டின், நல்லாட்சி, நல்லுறவு, நல்லொழுக்கம் இவைகளை டாஸ் இருந்து நீங்க உயரிய இன்பத்தை அடைய உதவுவதாக டாஸ் நூல் கூறுகிறது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறவி துன்பம் நீங்க நீலகேசி நூல் தான் வந்து குறிப்பிடுகிறது. அடுத்ததாக 84வது குவெஸ்டின், பகட்டான வாழ்க்கை பாவம் என்று கருதியவர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்தியடிகள் தான் வந்து பகட்டான வாழ்க்கை பாவம் என்று கருதியவர். அடுத்த பாருங்க, இந்த பொறுத்துக இயற்கை வாழ்வில்லம், இயற்கை வாழ்வில்லம் அப்படின்றது வந்து திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படின்ற இயற்கை வாழ்விலம் திருக்குறள் தான். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படின்றது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை தான். இயற்கை இன்பக்களம் அப்படின்றது கலித்தொகை. இயற்கை இறையருள் அப்படின்றது தேவார திருவாசக திருவாய்மொழிகள் பாடல்கள், சரிங்களா? ஸோ அப்போ வந்து 1, 2, 1 புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4, 3 வரும். ஸோ 1, 2, 4, 3, சரிங்களா? 1, 2, 4, 3 ஓகே. இதெல்லாம் கூறியவர் வந்து இந்த திருவிக்கா அவர்கள் தான். அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்ததாக 86வது குவெஸ்டின், தாண்டகம் பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னா, ஆன்சர் ஒன் செகண்ட், ஆன்சர் ஆப்ஷன் டி, திருமங்கை ஆழ்வார் தான் வந்து தாண்டகம் பாடிய ஆழ்வார். அடுத்ததாக 87வது குவெஸ்டின், எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி மணிமேகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2 பாருங்க, மையரு படி படி வந்து வானவர் முதலா எவ்வகை உயிர்களும் ஓமம் காட்டி அப்படின்னு சொல்லி வருது. இந்த வரிகள் வந்து சரியானது, சரிங்களா? அடுத்து பாருங்க, அணி மயிர் பீலி சூடி பெயர் பறித்த, இது வந்து தவறானது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, கூற்றுடன் மேல் நின்று கூடி வரினும் எது எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை, இந்த இது வந்து சரியானது. அப்போ 2, 4 சரியானது. இங்க வந்து கூற்றை காண்க, இதுல வந்து சரியானது பாருங்க, 2, 4 சரியா இருக்கா? ஓகே, சரி, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா பாருங்க, கான்ஃபிளிக்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான கலை சொல் எது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முரண். அடுத்ததா, நகரப்படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலகாண்டத்தில் இருக்கு, சரிங்களா? அடுத்ததா அகர வரிசைப்படுத்துக. உங்களுக்கு வந்து இந்த காஞ்சாசானாவை வந்து படிச்சு வச்சுக்கோங்க அகர வரிசைப்படுத்துறதுக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தங்கம், தண்ணீர், தத்தை, தந்தை, தன்னை, தாகம், இதெல்லாம் வந்து அகர வரிசையில் கரெக்டாக இருக்கு. அடுத்ததா 97வது குவெஸ்டின், காலனுக்கு தூதரானவர் கையில் யார் படுத்து உறங்க வேண்டும்
மாக கம்பராமாயணம் கூறுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கும்பகர்ணன் தான். படுத்துங்கிறதுனாலே கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்ததாக 92வது கொஸ்டின், மண்ணாசை கருதி போருக்கு செல்வது எந்த திணை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வஞ்சி திணை தான் வந்து மண்ணாசை கருதி போருக்கு செல்வது. அடுத்ததா திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அள்ளூர்ல தான் இடம்பெற்றிருக்கு சரிங்களா. ரா இளங்குமரனார் நிரூபிப்பார். அடுத்ததா 94வது கொஸ்டின், இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை வந்து எதுக்கெல்லாம் வரும், மூன்றாம் வேற்றுமை எதுக்கெல்லாம் வரும், நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இரண்டாம் வேற்றுமை அப்படின்றது எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒத்தல் உடைமைக்கு வரும் சரிங்களா. ஓகே, அடுத்ததான் மூன்றாம் வேற்றுமை வந்து கருவி கருத்தாக்கு வரும். அடுத்ததான் நான்காம் வேற்றுமை வந்து நட்பு தகுதி முறை அதுவாதலுக்கு நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து எல்லை ஏது ஒப்பு நீங்கள் சரிங்களா. 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்ததான் வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போது ஆன்சர் பாருங்கள், நீங்கள் வலுவு சொற்கள் அப்படின்றது என்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பார்க்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை பாருங்கள். அது இல்லாமல் அந்த இத்து இது மாதிரி போடணும் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்ததா 96வது கொஸ்டின், டொபரா பர்னாந்து என்பவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை தமிழ் கவிஞர். இது வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு பாடல் வரியை கொடுத்து கீழே கொடுத்துருந்தாங்க அதை எடுத்திருக்கு சரிங்களா. அடுத்ததா 97வது கொஸ்டின், முகை என்பது மலரின் எந்த பருவம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாம் பருவம். மலர் அப்படின்ற போது ஏழு பருவம் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ எந்த பருவம் என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். மலர் அலர் முகை அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லைன் பை லைனாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்துலாம். எழுத்து அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்றதான் கரெக்டான வரிசை சரிங்களா. ஃபஸ்ட்டு அரும்பு, ஸோ அரும்பு மொட்டு, அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீச்செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், எழுத்து எழுத்து வந்து எத்தனை வகைப்படும், முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும். சீர் அப்படின்றது என்ன எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும். தலை அப்படின்றது எத்தனை வகைப்படும்னா ஏழு வகைப்படும். தொடை அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும். அப்போ 2, 1, 4, 3 சரிங்களா ஆப்ஷன் ஏ. அடுத்த 99வது கொஸ்டின் பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் எப்போவுமே வந்து அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். அதே குறில் எழுத்துக்கள் அப்படின்றது ஒரு மாத்திரை, நெடு எழுத்துக்கள் அப்படின்றது ரெண்டு மாத்திரை சரிங்களா. அடுத்ததான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படும் நூல் வந்து திருப்பாவை சரிங்களா. திருப்பாவை தான் வந்து வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படும் நூல். ஓகேவா, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்த மாடல் கொஸ்டினில் சந்திக்கலாம் சரிங்களா. உங்களோட டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.